வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். பனிரண்டு. நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலன் அளிப்பார். இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவருடைய இரக்கைகளின் அரவணைப்பை நீ தேடி வந்திருக்கின்றாய். அவர் உனக்கு முழு நிறைவான பலனை அருள்வார். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதோ இன்றைய இறை வார்த்தையிலே போவாசு ரூத்தை நோக்கி கூறுகின்ற இறைவார்த்தை, நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலன் அளிப்பார். இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவருடைய அரவணைப்பை நீ தேடி வந்திருக்கின்றாய். அவர் உனக்கு மிகுந்த முழுமையான பலன் அளிப்பார் என்பதை வாக்குறுதியாக தருகின்றார். இதே இறைவார்த்தையை நாம் நம்முடைய குடும்பத்திற்கு எடுத்து செல்வோம். இதோ இந்த இரவு பொழுதிலே ஆண்டவர் முன்பாக வித்திருக்கின்றோம். நற்கருணை ஆண்டவர் முன்பாக வித்திருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கின்றார், நான் உனக்கு தகுந்த பலன் அளித்திருக்கின்றேன். என்னுடைய அன்பை நீ சுவைத்திருக்கின்றாய். நீ என்னை தேடி வந்திருக்கின்றாய். நீ என்னை தேடி வந்திருக்கின்ற பொழுது நான் எப்படி உன்னை காணாமல் விட்டு செல்வேன்? நான் எப்படி உன்னை பார்க்காமல் விட்டு செல்வேன்? இதோ நான் உன்னோடு இருக்கின்றேன். நான் உனக்கு அன்பாக இருக்கின்றேன். நான் உனக்கு தந்தையாக இருக்கின்றேன். நான் உனக்கு தாயாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகின்றார். நாம் செய்த அனைத்திற்கும் ஆண்டவர் தகுந்த பலனை அளிக்கின்றார். இதோ நம்மிடம் இருக்கின்ற நோய் தொற்றுகளை அகற்றுவதாக ஆண்டவர் வாக்குறுதி தருகின்றார். நம்மை குணப்படுத்துவதாக ஆண்டவர் வாக்குறுதி தருகின்றார். நம்மை வழிநடத்துவதாக ஆண்டவர் வாக்குறுதி தருகின்றார். அன்று எவ்வாறு தூய பவுலுடையார் திருச்சபைக்கு எதிராக சென்று ஆண்டவரால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு மீண்டும் ஆண்டவரை நோக்கி வந்தாரோ, திருச்சபையை வளப்படுத்தினாரோ, திருச்சபையோடு இணைந்து வாழ்ந்தாரோ, அதே போல இதோ ஆண்டவர் நம்மையும் பார்த்து சொல்கின்றார், நீ செய்துள்ள எல்லா நல்ல காரியத்திற்கும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலன் அளிப்பார். ஆண்டவர் தகுந்த ஆசிரியை அளிப்பார் என்று வாக்குறுதியாக போவாசு இதோ தருகின்றார். நாமும் ஆண்டவரை விடாபிடியாக சிக்கன பிடித்து கொள்வோம். அன்று எவ்வாறு தூய பவுலுடையார் உறுதியிட்டு கூறினாரோ, நான் வாழ்வதும் இறப்பதும் கிறிஸ்துவுக்கே என்று அவரை போல நாமும் உறுதியாக ஆணையிட்டு செல்வோம். இதோ நான் ஆண்டவரோடு இணைந்து வாழ்கின்றேன், ஆண்டவர் என்னோடு இணைந்து வாழ்கின்றார் என்பதை நாம் உறுதியாக ஆணையிட்டு செல்வோம். இரக்க மிகுந்த இறைவன் தமது அன்பு மிகுந்த பார்வையை நம்மீது செலுத்தி தம்முடைய கைகளை நம்மேல் வைத்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாண்புயர்யுவருள் அனுமனத்தை
புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். வீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக திரியேக தேவன் வா.